எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம அக்டோபர் மாதம் மாதாந்திர குழு விரதத்தில் மூணாவது நாள், அதாவது கடைசி நாள் வந்திருக்கோம். என்னோட சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் வந்து விரதம் இருந்தீங்க. ஒரு சிலர் வந்து டைம் இல்லாதால இங்கே ரெகுலராக ஜாயின் பண்ண முடியல, இருந்தாலும் அப்டேட் கொடுத்துட்ருந்தீங்க. இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக நேற்று தான் ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்றைக்கி ரெண்டாம் நாள் முடியும். அவங்க இன்னொரு நாள் இருக்கனா விரதம் இருக்கனா இருக்கலாம் தாராளமாக. டவுட்டு கேட்கனா கேட்கலாம், குழுவில் அதில் சப்போர்ட் பண்ணுவோம். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க. இப்போ நம்ம விரதத்தை முடிக்கிறப்ப நம்ம சின்ன சிம்பிளாக என்னென்ன நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், என்ன 3 நாளாக இருந்தது, எப்படி முடிக்க போகிறோம், அதெல்லாம் பார்த்துட்டு முக்கியமாக என்ன ஃபாலோ பண்ணணும் விரதத்தை முடிக்கிறதுக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ முடிஞ்ச அளவு பழம் பழச்சாறுகள் லெமன் ஜூஸ் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து விரதத்தை முடிக்கிறப்ப அது வந்து நல்லா வயிற்றை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மற்றபடி இன்றைக்கி நைட் வந்து இளநீர், ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துங்க. தேவைப்பட்டால் கஞ்சி, அதுவுமே கால் வயிறு பாதி வயிறுக்கு மேலே வேணாம், லைட்டாக எடுத்துக்கோங்க. வயிற்றுக்கு அதிகம் வேலை கொடுக்க வேணாம். இன்றைக்கி நாளையிலேருந்து கொஞ்சம் கிராஜுவலாக மாறிக்கலாம். அடுத்து வந்து இப்போ என்னோடய அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டியும் வாட்டர் ஃபாஸ்டிங் தான் இருந்தேன், போன வாட்டியும் வாட்டர் ஃபாஸ்டிங், இந்த வாட்டி வந்து அதே மாதிரி 95% தான் ஃபாலோ பண்ணேன். 5% கொஞ்சம் ஸ்கிப் ஆகிற மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் சாப்பாடு லைட்டாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ஃபிசிக்கலாக வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. டயர்ட்னஸ் வந்து லைட்டாக இருந்தது, தூக்கம் கொஞ்சம் வந்தது, போன வாட்டியும் மேலே தான் இந்த வாட்டி வந்தது. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணலை. மற்றவங்களாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க. நான் இன்னைக்கு வந்து காலையில ஏஞ்சல் இருந்தே சார் தடம் பேசுறேன். காலையில இருந்தே தலை சுத்தல் வந்துகிட்டே இருந்ததுங்க 2-3 டைம் சார். அதுக்கப்புறம் காலையில இளநீ எடுத்தேன். ஓகே, தலை சுத்தல் வந்ததுனால நெக்ஸ்ட் டைம் வந்து எலுமிச்சப்பழம் ஜூஸ் முதல்ல எடுத்துக்கங்க, ஓகேங்களா? சரிங்க சார். பசி ரொம்ப, அதாவது இளநீ எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த அறிகுறிக்கு வந்து எலுமிச்சை பழம் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்டு கொடுக்கும். இளநீ வந்து எப்போ நல்ல ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்டு கொடுக்கும்னா, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எந்திரிச்சி வேலை செஞ்சே ஆகணும், அந்த ரெஸ்ட் எடுக்க முடியாது, அந்த சிச்சுவேஷனில் வந்து இளநீ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். தலை சுத்தலுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிசல்ட் கொடுக்கும். அது நல்லா தான், கெடுதலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். எலுமிச்சப்பழம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூடான பானங்கள் அதோட எடுத்துக்கோங்க. அதை குடிச்சிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மூலிகை டீ எடுத்துக்கோங்க, சுக்குமல்லி காஃபி இந்த மாதிரி எடுத்துங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி இருந்தது? நான் எலுமிச்சப்பழம் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எலுமிச்சம்பழம் மிக்சியில அடிச்சு பிச்சேங்க சார். அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் ஃப்ரூட்ஸாவே எடுத்துக்கிட்டேங்க சார். சரி, கொஞ்சம் ஓகே ஓகே. அப்புறம் பானகம் எடுத்துக்கிட்டேங்க சார். இந்த நாட்டு சக்கரை கல் உப்பு போட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் உங்களுக்கு தலை சுத்தல் சரியாயிடுச்சா? மதியத்துக்கு மேல சரியாயிடுச்சுங்க சார். நல்லா இருக்கு. சரி, ஓகேங்க. அடுத்த தடவை தலை சுத்தல் வந்தோன்னா, ஏன்னா நம்ம கரெக்டான சொல்யூஷன் கொடுக்குறப்ப கொஞ்சமாக கொடுத்தாலே சரியாயிடும், உடம்பு அதை ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ரெக்கவர் ஆகிடுவோம், ஓகேங்களா? சரி, நீங்கள் எடுத்துக்கிட்டது எதுவுமே தப்பெல்லாம் இல்லை, தாராளமாக எடுத்துக்கலாம். அளவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குறைச்சிட்டு இது பண்ணணும், அவ்வளோதான். எலுமிச்சப்பழம் முதல்ல எடுத்துங்க, ஓகேங்களா? உடம்பு என்னென்ன ரிசல்ட் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ இந்த விரதம் இருந்தப்போ வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கேங்க சார். வேற ஒண்ணும் இல்ல, பாடி வெயிட்லெஸ்ஸா நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, லைட்டா இருக்கு. ஓகே ஓகேங்க, ஓகே, தேங்க் யூ. ஓகே, அடுத்து வேற யாரும் இருக்கீங்க? ஹலோ. ஆ வணக்கம். ஹலோ சார். ஆ வணக்கம். நான் கவிதா பேசுறேன் சார். ஆ சொல்லுங்க மேடம். சார், ரெண்டு நாள்ல ஜாயின் பண்ண முடியலங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல. அதனால சரி இன்னைக்கு பண்ணலாம். இன்னைக்கும் கூட கொஞ்சம் இடி மின்னல் இருக்கு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்றேங்க சார். சரி, ஃபுல்லா வாட்டர் ஃபாஸ்டிங் தான் சார் எடுத்தேன். ஓகே. மார்னிங் மட்டும் ஒரு வேளை கொய்யா இல டீ போட்டு குடிச்சேன் சார், ரெண்டு மூணு நாளா. ஓகே. மூணு நாளா காலையில அது, ஏன்னா அது குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனர்ஜி சப்ளை பண்ணும். நல்லா சென்னால கழிவுகளும் நல்லா வெளியேறினது சார், அதான் சாப்பிட்டதுனால.
அதனால ஓ அது எல்லாருக்கும் ஃபேமிலியில எல்லாருக்கும் கொடுக்கும்போது நானும் அதை குடிச்சிட்டேன். ஓகே மற்றபடி வேற ஒன்றும் எடுத்துக்கல, சாப்பாடு எல்லாம் எதுவும் எடுத்துக்கல. இப்ப ஓகேங்க கூட சாப்பிட்டுட்டு தான் சார் வந்தேன். கஞ்சி குடிச்சேன், கொஞ்சம் சீரகம் போட்டு சரி கஞ்சி, சரி நல்ல சாதம், நல்ல கொழைய செஞ்சு கஞ்சி ஒரு கப் போயிருந்தேன், கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தேன் சார். சரி எனக்கு ஓகே போதும் இது, ஏன்னா ஒரு மாதிரி டயர்டா தெரிஞ்சுச்சு, ரொம்ப டயர்டா பரவாயில்ல தெரிஞ்சுச்சு. பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்ம இது பண்ணிக்கலாம், நல்லது. ஆமாங்க சார், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்றதுக்கு முத நாளே நான் 4 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டுட்டு அதோட நிறுத்திட்டேன், நைட் சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. 4 மணில இருந்தே ஆரம்பிச்சதுனால ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருக்குல்ல, அதனால ஒரு சரி மாதிரி பரவாயில்ல இருந்துச்சு. அதனால சரி சாப்பிட்டுருவோன்ட்டு இப்ப சாப்பிட்டுதான் சார் வந்தேன். பரவாயில்ல. அதே மற்றபடி மாதிரி இந்த கொய்யாலை டீ மாதிரி மற்ற எந்த இலை இருந்தால் கூட, மாவிலை, எலுமிச்சை இலை, பப்பாளி இலை, அதில் கூட நீங்கள் டீ போட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஓ, கொஞ்சம் அது எனர்ஜி மாத்தி மாத்தி எடுக்கலாங்களா தாராளமாக எடுத்துக்கலாம், எப்படி? தாராளமாக எடுத்துக்கலாம். ஓ, ரொம்ப எனக்கு டயர்டாக இல்லை இருக்கிறது இல்லை, வந்து நான் அவாய்ட் ரெண்டு பண்ண நல்லாயிருக்கும். 2 வேளை கூட சாப்பிட்டேன் சார். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா 2 வேளை, காலையில சாப்பிட்டேன், நைட்டு அந்த ஈவினிங்கும் சாப்பிட்டேன். ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்கும் சார் அது சாப்பிட்டா. இந்த விரத டயத்துல அது மாதிரி எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், நான் நானா ஃபீல் பண்றேன். ஆமாம், அது நம்ம அது நார்மலாக கொய்யா இருக்கப்ப எடுத்துக்கலாம், விரதம் இருக்கப்ப இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக அது ஹெல்ப் பண்ணும். அந்த உடம்பெல்லாம், பசி உடம்புல இல்லைங்க இருக்க சார் கெட்ட அது. கழிவுலாம் வெளியே போகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், ஆமாங்க சார், உடம்புக்கு ஏன்னா சப்ளை மோஷன் பண்ணுங்க. எல்லாம் லூஸ் மோஷன் இப்ப இன்னைக்கு வந்தது, ஓகே நல்ல வயிற்றுக்குள்ள இருக்கிறது எல்லாம் லூஸ் லூஸ் மோஷனா நல்லா வந்துச்சு. அதனா எந்த இதுவும் பிரச்சனை இல்லாமயே அது பாட்டுக்கு ஃபீல் ஆகிட்டு ஃப்ரீயாக பண்ணுங்க. வந்தது. அது ஃப்ரீயா வந்தது, பட் வயிறு கிளீன் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே இப்பதான் சரி சாப்பிட்டேன் சார். மற்றபடி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு சார், ஓகே நார்மலா ஓகே இருக்கேன். ஓகேங்க. என்ன அது சரி, பெனிஃபிட் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுங்க இப்போ முடிக்கிறப்ப? பெனிஃபிட் என்னன்னு சார், நான் வெயிட் லாஸ் தான் பண்ணணும் தான் சார் இதுல இது பண்றது. வெயிட் குறையுதுங்க சார் இந்த டயத்துல, ஒரு 3 கிலோ குறைஞ்சிருக்கேன். ஆனா என்னன்னா சாப்பாடு சாப்பிட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் 2 கிலோ 3 கிலோ அதிகமாயிடுது. ஓகே, அது நிறைய அது பேருக்கு அந்த அனுபவம் வரும். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இனிமேல் சாப்பிட்றப்ப முக்கால் வயிறுக்கு மேலே எப்பவுமே வேணாம், ஓகேங்களா? ஓகே, சாப்பாடு நான் வந்து சார் சாப்பாடு எப்படி சாப்பிடுவேன்னா சார், நல்லா காய் நிறைய 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 எடுத்துட்டு ஒரு ஒரு கப் அளவு, சின்ன கப் அளவு, 100 கிராம்க்கு கம்மியா ரைஸ் அவ்வளவுதான். அது காய் நிறையவும் சாதம் கம்மியாகவும் தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி தான் இல்ல, எடுத்துக்கிறேன். அந்த அதுவுமே சாப்பிடறது நல்லதா இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அதாவது உங்களுக்கு ஃபுல்லா இன்னும் சாதம் அளவு. இல்ல இல்ல, என்ன அளவுனா உங்களுக்கு ஃபுல்லா சாப்பிட்ட உடனே ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த சாப்பிட்ட திருப்தி இருக்க கூடாது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோன்றப்ப நிப்பாட்டிடுங்க. ஏன்னா உடம்பு வந்து நீங்க ஒரு ஒரு விஷயம் மேல ஒரு எதிர்பார்ப்பா இருக்கீங்கன்னா அது கிடைக்கிறப்பதான் அது ஸ்பெஷலா இருக்கும். உங்களுக்கு ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட ஸ்பெஷல் தன்மை குறைஞ்சிரும். அப்போ உன் வயிறு வந்து சாப்பாடு இன்னும் கிடைச்சா நல்லா இருக்கும், இன்னும் கிடைச்சா நல்லா இருக்குங்கிறப்ப அது வந்து செரிமான தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன சாப்பாடு நீங்கள் அந்த முக்கால் வயிறு மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கிறப்ப அது கொஞ்சம் சின்ன ஏக்கத்தோடய இருக்கும், ஓகேங்களா? அப்போ அடுத்த வேளை நீங்கள் சாப்பிட்றப்ப அதுலேருந்து சத்தெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்த அந்த அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு, நைட்டு சாப்பாடு ரொம்ப முக்கியம். நைட் வந்து இந்த கஞ்சி இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துங்க, அதையும் அது பாதி ஒரு வெயில். 5 மணிக்கே சாப்பிட்றேன் சார். ஓகேங்க சார், ஓகே 5 மணிக்கே சாப்பிட்றேன். அதுக்கு அதோட நிறுத்திக்கிறது, அதுக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டேன். அடுத்த அதுக்கப்புறம் நாள் தான் சாப்பாடு. அடுத்து வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த கடுக்காய் பொடி எடுத்துக்கோங்க நைட்டு. கடுக்காய் பொடி. கடுக்காய் ஓகேங்க பொடி சார், கால் ஓகே ஸ்பூன் வந்து சுடுதண்ணில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க, ஒரு ஒரு மாதத்துக்கு நல்லா வெயிட் ஓகேங்க சார், இதுவாகும். அதே மாதிரி ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வந்து நல்லா பண்ணுங்க. அது பண்ணிட்டு இருக்கேன் சார். மை ஏர்லி மார்னிங் 4 o'clock 4:30 க்குலாம் எழுந்துறேன் சார். இந்த 3 நாள்ல எழுந்துட்டு வெளியில போயிட்டு ஓபன் ஸ்பேஸ்ல எக்ஸசைஸ் பண்றேன், நல்லா 1/2 hour நடந்துகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மூட்டு பயிற்சி எல்லாம் அப்படியே ஓபன் ஸ்பேஸ்லயே பண்றது நல்லா இருக்கு. இந்த சளி கூட கண்ட்ரோல் ஆகுது சார், நல்ல ஆமா காத்து நல்லா இருக்க மாதிரி நல்லா கிளியரா ஃப்ரீயா இருக்கும். இருக்கு. ஆமா ஆமாம் சார், பரவாயில்ல. இந்த 3 days நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கு. அதான் சரிங்க. சார், என்ன அப்படி இருந்தது? நான் ஆக்சுவலா சாப்பாடு, எனக்கு சாப்பாடு தான் உடம்புக்கு பிரச்சனை பண்ணுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விரதங்களுக்கு எல்லாம் நான் போக ஆரம்பிச்சேன். மெல்ல சரி மெல்ல இப்ப இப்படி இருக்கேன் சார். ஓகேங்க சரி சார், நல்லா ஓகே இருக்கேன். ஓகேங்க, சந்தோஷம். தேங்க்யூ ஓகே தேங்க்யூ சார். ஓகே, அடுத்து வேற யாருங்க இருக்கீங்க?
அடுத்து வேற யார் வேல்டம் இருக்கவங்க அவங்க சார் நான் கமலா முருகன் பேசுறேன் ஆ சொல்லுங்க மேடம் எப்படி மேடம் நான் இது இன்னைக்கு இன்னையோட முடிச்சிடறேன் சார் ஃபர்ஸ்ட் ஓகே நாளைக்கே ஆனா காலையில ஃப்ரூட் எடுப்பேன் ஓகே ஓகே மத்தியானம் ஒரு நேரம் ரைஸ் எடுப்பேன் அது நம்ம ரெகுலர் ரூட்டினா கூட மெயின்டெய்ன் பண்ணுங்க ஓகே சிறுதானியங்கள் தான் ஓகே சிறுதானியங்கள் தான் எடுப்பேன் இந்த வேற ரைஸே கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் தான் ரைஸ் எடுப்போம் இல்லனா சிறுதானியங்கள் இந்த கேப்ப இந்த மாதிரி தான் பண்றோம் சார் கோதுமை கிடையாது சார் கோதுமை நிப்பாட்டிட்டோம் ஓகே இல்ல அரிசி கோதுமை கூட சேர்த்துக்கலாம் அது பிரச்சனை இல்ல நம்ம பசி எடுத்து சாப்பிடறதா முக்கியம் மத்தபடி பிரச்சனை பசி எடுத்து காலையில நாங்க இந்த கிரீன் ஜூஸ் தான் எப்பவும் குடிப்போம் இப்ப இந்த பம்கி வெள்ளை பூசணி இருக்கும்போது வெள்ளை பூசணி என்ன பிரச்சனை அதனால அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது அது கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் நான் ஏற்கனவே இந்த ஏகாதசி நிகழ்ச்சில வேற தான் இருப்பேன் சார் ஏகாதசி ரெண்டு ஏகாதசி ரெண்டு கட்டாயம் அமாவாசைக்கு 2 மணி 3 மணி வரையில சாப்பாடு எப்படி கிடைக்குதோ அது வரைக்கும் இருப்போம் ஓகே ஓகே சந்தோஷம் இப்போ வந்து உங்களுக்கு ஓகே இப்போ உங்களுக்கு என்ன அறிகுறி மேடம்க்கு பிரச்சனை இன்னும் சரியாக இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல சார் இன்னைக்கு ஒன்னும் பிரச்சனையா தெரியல ஆனா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன் அந்த காலையில இது குடிச்சேன் வெண்பூசணி குடிச்சேன் அதுக்கப்புறம் இளநீர் ஒரு கிளாஸ் குடிச்சேன் ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சேன் சரி அதுக்கப்புறம் இப்ப சூப் வச்சிருக்கிறேன் ஓகே பழைய பிரச்சனை ஏதாச்சும் இன்னும் என்ன என்னன்னு ஃபுல்லா சரியாக இருக்கு நான் என்ன ஏதாச்சும் கரெக்ஷன் சொல்லணும்னா சொல்லுவேன் அதுக்காகதான் வெயிட் லாஸ் ஒண்ணு எடுக்கமா வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது சார் அவ்வளவா ஓகே இல்ல வெயிட் பத்தி நீங்க நம்பர்ஸ் பத்தி கவலைப்படானா உங்க பாடி லைட்டா ஃபீல் பண்றீங்களா அது பாருங்க இல்ல பாடி லைட்டா தான் இருக்கு பாடி லைட்டா பாடி லைட்டா ஆக்டிவா இருக்கு ஓகே முன்னாடி எல்லாம் கால் வலி ரொம்ப இருக்கும் இப்ப கால் வலி எல்லாம் கிடையாது சரி இப்போ வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வேற என்ன செய்யலனா வெள்ளை பூசணிக்கா கண்டினியூ பண்ணுங்க அடுத்து இந்த முருங்கை விதை இருக்குல்ல அது அது வர சொல்லி இருக்கு ஊர்ல இருந்து வர வச்சிருக்கேன் சரி ஓகே அது வந்தேனா அது கண்டினியூ பண்ணுங்க எத்தனை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை கார்பன் கழிவு எல்லாம் உடம்புல இருந்து வெளியே போகிறதுக்கு எக்ஸஸ் வெயிட் வந்து கார்பன் கழிவு அதாவது செத்த செல் எல்லாமே வந்து கார்பன் கழிவு தான் அந்த செத்த செல் எல்லாம் அதிகமா இருந்தா கூட அந்த உடம்பு வெயிட் வந்து அந்த அளவுக்கு குறையாம இருக்கும் கொஞ்சம் ஓகே நான் பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டா அதுக்கு அப்புறம் ஒன்னும் பிரச்சனை வராது இல்ல அதே மாதிரி நீங்க நம்பர்ஸ் பத்தி கவலைப்படாம ஃபிசிக்கலா ஃபிட்டா இருக்கீங்களா ஆக்டிவா இருக்கீங்களா ஒரு வேலை செய்ய முடியுதா அத வேலை எல்லாம் நல்லா செய்யுது அப்பனா ஓகே ஓகே சார் ஓகே சார் थैंक यू ஓகே थैंक यू வெரி மச் ஓகே அடுத்து வேற யார் மேடம் இருக்கீங்க சார் நான் நாகரத்தினம் பேசுறேன் சார் ஆ சொல்லுங்க மேடம் இன்னைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் தானே முடிச்சிட்டேன் சார் ஓகே ஓகே இப்போதான் முடிச்சேன் சார் ஓகே மேடம் எப்படி இருந்தது கஞ்சி வச்சு சாப்பிட்டேன் கௌனி கஞ்சி வச்சு குடிச்சேன் சரி உடம்பு கொஞ்சம் லேசா இருக்கு சார் ஓகே ஓகே மேடம் அந்த பிரச்சனையில என்ன என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது என்னென்ன இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கு இன்னும் சரியாகாம இருக்கு ஆமா சார் நான் நேற்று சொன்னேன் சார் கொஞ்சம் லைட்டா இட்சிங் இன்னைக்கு இருந்துதான் சார் இருந்துச்சு இந்த தடிப்பா இருந்துச்சு சார் ஓகேங்க நிலவேம்பு கஷாயம் வாரம் ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க வெத்தலை கஷாயம் தினமும் ஒன் டைம் எடுத்துங்க வெத்தலை சும்மா ரெண்டு வெத்தலை போட்டுங்க ரெண்டு மூணு வெத்தலை போட்டுங்க பேதி இனிமே நீங்க ஃபாலோ பண்றீங்களா ஆமா சார் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் ஓகே அது கண்டினியூ பண்ணுங்க ரெகுலரா ஒரு நாள் இனிமே எடுத்துக்கோங்க சார் ஓகே அது போதும்
மோஷன் டெய்லி நார்மலா போயிருந்தா வாரத்துல ஒரு வாட்டி போயிடும் சார். முன்னையோட இப்ப காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு தடவை போயிட்டு இப்ப வாரத்துல ஒரு வாட்டி இனிமா போதும். இந்த சோத்து கத்தால வந்து நல்லா கழுவிட்டு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு குளிங்க தினமும். சரி சார். ஓகேங்களா. அடுத்து குப்பமேனி மத்த காய்கறி குளியல் கீரை குளியல் எல்லாம் எந்த அளவுக்கு ரொட்டேஷன்ல மாறி மாறி ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி எப்படி சார் காய்கறி குளியல்னா எப்படி சார் எடுக்கணும் நான் லிங்க் வேணா அனுப்புறேன். ஓகேங்களா. நம்ம பச்சையாவே அரைச்சு இது பண்ணலாம் லிங்க் அனுப்புறேன் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த அரிப்பெல்லாம் நல்ல ஒரு ரெண்டு மூணு நாள்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்க சார். ஓகேங்க. அடுத்து வேற மத்தபடி இன்னைக்கு இந்த மென்சஸ் டைனால அந்த கால் எல்லாம் வலி இருந்துச்சு சார் இன்னைக்கு இந்த டைம். அதோடய நான் இருந்ததுனால மத்தபடி எதுவும் சாப்பாடுல ரொம்ப எதுமே எடுத்துக்கல ஃபுல்லா வாட்டர் தான் இன்னைக்கு. ஓகே. இப்பதான் கஞ்சி குடிச்சிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி சார் படுத்துட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஒரு சின்ன தூக்கம் தூங்கி இருந்தா கூட நல்ல எனர்ஜி கிடைச்சிடும். சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்க. தேங்க் யூ சார். ஓகே தேங்க் யூ. அடுத்து வேற யாருங்க? வேற யாரும் இல்லாட்டினு நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். வேற எதுவும் டவுட் இல்லைன்னா போன வாட்டி இருந்ததோட இந்த வாட்டி ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்டிங் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த வாட்டி இன்னும் அதிகமாகும். கிராஜுவலாக இன்னும் கொஞ்சம் அதிகமாகட்டும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எந்த பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு வந்து இதோட சேர்த்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங்கான அந்த ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு அவங்களும் ஜாயின் பண்ணால் பண்ணிட்டோம் இல்லை அட்லீஸ்ட் 1 மாதம் பார்க்கட்டும் நம்ம மீட்டிங்லாம் ஜாயின் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து அவங்க ஆரம்பிக்கிட்டோம். ஓகேங்களா. ஆ சொல்லுங்கள் சார். நாகரத்தன் பேசுறேன் சார். இந்த கோவா கொத்தரைக்காய் எடுத்துக்க சொன்னீங்க எலுமிச்சம்பழத்தோட, அப்புறம் இன்னொரு காய் என்ன சொன்னீங்கன்னு மறந்துச்சு சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தது? ஸ்கின் பிரச்சனை. ஸ்கின் பிரச்சனை. ஸ்கின்ல என்ன பிரச்சனை? கருப்பு கலர்ல படல் தாமரை சார். ரெட்டிஷாவா? ஆமா சார். தடிச்சிருது சார். ஓகே ஓகே. வெள்ள பூசணிக்காய். ஓகே வெள்ள பூசணிக்காய். ஆ சரிங்க சார். ஓகேங்களா. வெள்ள பூசணிக்காய் எடுத்துங்க. அது எப்ப சார் எடுத்துக்கணும்? காலையில கோவக்கா கொத்தரைக்காய் எடுக்க சொல்லிருக்கீங்க. வெள்ள பூசணிக்காய் எப்ப எடுக்கணும்? நீங்க என்ன ஜூஸ் போட்டு கிளினிக் எத்தனை மணிக்கு போவீங்க நீங்க? 9 மணிக்குலாம் போய் 10 மணிக்குலாம் அங்க தான் சார் இருப்பேன். ஓகே. நீங்க ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போங்க. ஒரு 11 o'clock கிட்ட குடிச்சிடுங்க. ஆ சரிங்க சார். அப்புறம் அந்த இது சொன்னீங்க சார் பீர்க்கங்காய் ஜூஸ் வேற சொல்லிருக்கீங்க. ஆமா அது வந்து ஈவினிங் வேணா வந்து எடுத்துங்க. கிளினிக்ல இருந்து வந்துட்டு வேணா பீர்க்கங்காய் ஜூஸ் எடுத்துங்க. சரிங்க சார். ஓகேங்களா. கண்ணத்துல என்ன செய்யணும்னா நாட்டு கத்திரிக்காய் ரெண்டு கோவக்காஞ்சி ஒரு எலுமிச்சப்பழம் தினமும் காலையில ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வாங்க. ஓகேங்களா. கோவக்காய் ஒரு 5-6 கூட கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்ல. ஒரு எலுமிச்சப்பழம். ஆமா அதே மாதிரி நீங்களும் இந்த காய்கறி குளியல் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா. நாட்டு கத்திரிக்காய்னா காய்கறி குளியல் சேர்த்து ஃபாலோ பண்றப்ப அந்த இது நமக்கு ஃபாஸ்டா சரியாயிடும்.
சரி லிங்க் அனுப்புறேன் சார். ஆ குரூப்ல அனுப்புறேன். थैंक यू. ஓகே. அடுத்து வேற யாருங்க? ஆ சாட்ல யாரோ கேட்டிருக்காங்க. ஓகே. அவங்க நெட்வொர்க் இஷ்யூக்கு மீட்டிங்ல இருந்து போயிட்டாங்க. ஓகேங்க, சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். புதுசாக வரவங்க எனக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக சேரட்டும். இந்த எண்ணிக்கை நம்ம அதிகமாக்கணும். என்னோட நோக்கம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனியாக குழுவை நடத்தி நீங்கள் ஒரு 10 பேர்த்தையாவது விரதம் இருக்கிறதுக்கு இது பண்ணணும். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அளவு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சந்தேகத்துக்கு கைட் பண்ணுறதுக்கு நான் என்னால் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணல. நீங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிங்க. அதுதான் என்னோட நோக்கம். ஓகேங்களா? நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம், இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.